வெல்கம் டு அவர் சேனல் சிவில் இன்ஜினியர் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாத்ரூமில் வர லீக்கேஜை எப்படி நாம் தடுக்கலாம், அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணால் லீக்கேஜ் வராமல் இருக்கும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சங்கன்ஸ் லேபுக்கு, அதாவது பாத்ரூமுக்கு நாம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த சர்ஃபேஸை ஃபுல்லாக பக்காவாக தரவாக க்ளீன் பண்ணிடணும். இவர் யூஸ் பண்ணுறாரு பாருங்கள், இந்த மாதிரி ஒயர் பிரஷை யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த டெட் மாட்டர் இருக்கும், கட்டு வேலை போடும் போதும் பூச வேலை பண்ணும் போதும் இருந்திருக்கும், அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற தூசியெல்லாம் ப்ளோவர் இல்லைன்னா தொடப்பத்தை வச்சு நல்லா பெருகி எடுத்துக்கோங்க. பக்கா தரவாக க்ளீன் ஆனதுக்கப்புறம் நாம் டாக்டர் ஃபிக்ஸிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணி நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். இதை போல் தர ஃபுல்லாக க்ளீன் ஆனதுக்கப்புறம் பக்காவாக இருக்கு பாருங்கள், பக்காவாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நாம் அந்த டாக்டர் ஃபிக்ஸிட்டை யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா, 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணோம், செகண்ட் கோட் அதுக்கப்புறம் மிஸ்ட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணோம். அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்க, இப்போ மிக்ஸ் பண்ணுறாரு. எப்படி மிக்ஸ் பண்ணோன்னா, 1 part கெமிக்கலும் டாக்டர் ஃபிக்ஸிட் கெமிக்கலும், 1 part சிமெண்ட்டும் ட்ரை சிமெண்ட்டும் யூஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிட்டு தரவாக மிக்ஸ் பண்ணோம், கட்டி கட்டியே இல்லாமல் தரவாக லிக்விடாக ரெண்டுமே மெர்ஜ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட கொட்ட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிஷின் கூட யூஸ் பண்ணலாம், இந்த பட்டி மிக்ஸ் பண்ணுற மிஷின் யூஸ் பண்ணுவாங்க பெயிண்டர்ஸ், அதை யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணலாம். அது இன்னொரு தரவாக வரும், நம்மளுக்கு தேவை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இல்லை, நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணுறோமா அதுதான் தேவை நம்மளுக்கு. எதை வேணால் யூஸ் பண்ணலாம், மிஷினும் இல்லை கையிலேயே மிக்ஸ் பண்ணுறீங்களோ மிக்ஸ் பண்ணுங்கள், தரவாக மிக்ஸ் பண்ணுங்கள். தரவாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பஸ்கோட்டு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஒரு இடம் விடாமல் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி தரவாக அடிக்கணும். அங்கே பாருங்கள், அந்த பீம்லேயும் எப்படி அடிக்கிறாரு பாருங்கள், சங்கன்ஸ் லேபோட பீம் அது. அந்த பீம்லேயும் ஏற்றி ஃபுல்லாக அந்த கார்னர் அந்த எட்ஜஸ் எதுவுமே விடாமல் எல்லாமே பக்காவாக கவர் ஆகிற மாதிரி அடிக்கணும். இது அடித்ததுக்கப்புறம் 3 to 5 hours இதை அப்படியே காய வெட்டணும். இது நல்லா ட்ரை ஆகி கிரே கலர் அந்த கலரில் வந்து மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாம் செகண்ட் கோட் கொடுக்கலாம். ஸ்கோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கிரே கலரில் இருக்கும் ட்ரை ஆனதுக்கப்புறம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நாம் செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ண வேண்டிய ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1:2. அந்த ரேஷியோவில் நல்லா தரவாக சிமெண்ட் பேஸ்ட் மாதிரி வரும் அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிஷினை யூஸ் பண்ணி வாலில் அந்தந்த சங்கன் பீமில் கீழே பாட்டமில் எல்லாத்துலேயுமே அந்த மிஷின் கவர் ஆகிற மாதிரி அடிச்சுட்டு
இருக்கணும். அதே இதே ஃபஸ்ட் கோட்டுக்கு எப்படி நம்ம ட்ரை பண்ணோமோ அதே மாதிரி இதையும் ட்ரை பண்ண விட்டுறணும். 3 to 5 hours ட்ரை பண்ண விடணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நாம் கீழே ஸ்லோப் கொடுக்கணும். இந்த பீமில் படிக்கிறாங்க இல்லையா, அந்த பீமில் அப்புறம் கீழே பாட்டமில் சங்கனில் ஃபுல்லாக நம்ம பிளாஸ்டிங் பண்ணிடணும். சிமெண்ட் மோட்டர் யூஸ் பண்ணி கீழே ஃப்ளோரில் ஸ்லோப்புக்காக ஒரு ஸ்லோப் கொடுத்துடணும். அவுட்டரில் ஒரு ஸ்பாட் பைப் ஒன்று வச்சு தண்ணி ஒரு வேலை லீக் ஆச்சுன்னா அந்த ஸ்மார்ட் பைப்பால் போகும். அதுக்காக ஸ்லோப் கொடுத்து ஒரு எண்டில் கொடுத்துடணும். அது லீக் ஆகாது. ஒரு லீக் ஆகாது ஒரு பட்சத்தில் லீக் ஆகிற பட்சத்தில் நம்ம லீக் ஆச்சா அந்த ஸ்பாட் பைப்பு வச்சாலும் நம்மளுக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். அது இப்போ வராது. ஒரு 10-25 இயர்ஸ் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் வர வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பக்காவாக இதெல்லாம் பண்ணிட்டோன்னா வர சான்ஸே கிடையாது. பண்ணுற ஒர்க்கை கிளியர் கட்டாக பண்ணனா எந்த ஒரு ப்ராப்ளமும் ரைஸ் ஆகாது ஃப்யூச்சரில். செகண்ட் கோட்டை எல்லா ஏரியாவும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக கவர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி பிளாஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். கீழே தரையில் ஸ்லோ பண்ணுறோம். ஸ்லோ பண்ணுறதுக்காக டியூப்வெல் கொடுக்குறாங்க.
பிளாஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிமெண்ட் பால் யூஸ் பண்ணி அந்த வால் அப்புறம் ஃப்ளோர் எல்லாத்துலேயும் குத்தரவாக சிமெண்ட் பால் வச்சு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஹோல்ஸில் ஒரு ஸ்மார்ட் பைப் கொடுத்துருவாங்க ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.